ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்மணி ஒருவர் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தார். இந்நாளைய பெண்மணியாக இருந்தாலும் உள்ளூர பக்தி இருந்தது. சமய சடங்குகளையும் மந்திர தோத்திரங்களையும் முறையாக பெற்றுக்கொண்டு அனுஷ்டிக்க முடியவில்லையே என்ற தாபம் இருந்தது. மனமுருக பெரியவாளிடம் பிரார்த்தித்து கொண்டார். நான் வேலைக்கு போகிறவள், எனக்கு ஓய்வு நேரம் மிகவும் குறைவு. அத்துடன் மடி ஆச்சாரம் என்றெல்லாம் கண்டிப்புடன் இருக்க முடியாது. நீளமான ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யவும் இயலாது. ஏதாவது சுலபமான மந்திர ஜபம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. பெரியவாள் அனுகிரகம் பண்ணணும். உடனே கருணாமூர்த்தியான பெரியவாள் அந்த பெண்மணியின் உள்ளுணர்வையும் ஸ்ரத்தையையும் புரிந்து கொண்டு சொல்லு என்றார்கள். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உபதேசம் பெற்ற அம்மங்கையர்க்கரசி மனம் மகிழ்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார். ஆச்சார அனுஷ்டானம் இல்லாத உனக்கெல்லாம் மந்திரோபதேசம் என்ன வேண்டியிருக்கு என்று கடிய சொற்களை எதிர்பார்த்து வந்தவருக்கு கனிவான உபதேசத்தால் நெகிழ்ந்தே போனார். ஆனால் இந்த மந்திரம் அந்த பெண்ணுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல, நம் அத்தனை பேருக்கும் தான். மகா பெரியவா அருள்வாக்கு, உனக்கு ஒரு காயம் பட்டாலோ நோய் வந்தாலோ அதை கடவுளே அனுப்பி வைத்திருப்பதாக நினைத்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெற வேண்டும். அவற்றால் ஏற்படும் வலியை சமாளிப்பதை ஒரு தவம் போல கருத வேண்டும். பழக பழக இந்த மனோபாவம் உறுதியாகிவிடும். நோய் நொடியை தாங்குகிற சக்தி உண்டாகும். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் வறுமையினால் சிரமப்பட்டாலும் அவை எல்லாம் நமக்கு வைராக்கியத்தை கொடுப்பதற்காக சுவாமியினால் அனுப்பப்பட்டவை என நினைத்துக்கொள். சாந்தமாக வாழ சாத்வீக உணவை உண்ண வேண்டும். அரை வயிற்றுக்குத்தான் சாப்பிட வேண்டும். கால் வயிற்றுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். கால் வயிறை வாயுவுக்கு விட்டுவிட வேண்டும். பசி தீர்க்கத்தான் ஆகாரமே தவிர ருசிக்காக அல்ல. ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.